வெல்கம் டு தி ஆன்லைன் பைபிள் கிளாஸஸ் பைபிள் நவ் வணக்கம் தேசிய வேதாம கல்லூரி மாணவ கண்மணிகளே தோழர்களே அருமை பெற்றோரே புலகளாவிய என் தமிழ் சொந்தங்களே உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தில் நல்ல வாழ்த்துக்களை கூறி இந்த வான் வழி வகுப்புகளுக்கு வரவேற்கிறதுல மீண்டும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாட்களில் தெசலோனிக்கிற்கு எழுதிய முதலாவது நிருபத்தை நாம் படித்து கொண்டிருக்கிறோம் நீங்கள் ஒரு புத்தகத்தில் சொல்லப்படுகிற வசனங்களையும் முக்கியமான கருத்துகளையும் தேதிவாரியாக எழுதி ஒவ்வொரு பாடமும் குறைந்தது பத்து பிரிவுகளாக இருக்கும் எவ்ரி லெசன் ஹேஸ் சம் டென் டைட்டில்ஸ் அதனால் அதை நீங்கள் பக்குவப்படுத்தி எழுதி அதை எதிர்காலத்துக்கென்று நீங்கள் ஆயத்தப்படுத்தும்படி உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன் இன்றைக்கு தெஸ்ரோனிக்கு எழுதிய நிறுவம் மூன்றாவது அதிகாரம் இந்த அதிகாரத்தில் பதிமூன்று வசனங்கள் இருக்கிறது இந்த புத்தகம் முழுவதுமே சுற்றி சுற்றி மூன்று விஷயங்களை பேசுகிறது விசுவாசத்தினுடைய கிரியை உங்கள் அன்பின் சேவை உங்களுடைய பொறுமையின் நம்பிக்கை இதிலேயே நிலைத்திருக்கிறத நான் பார்க்குறேன் தெசலோனிக்க கிறித்தவர்கள் இரண்டு பக்கங்களிலும் இடிக்கப்பட்ட உபத்திரவங்களை சந்தித்தார்கள் இந்த மத்தளம் இருக்கிறது அதற்கு ரெண்டு பக்கமும் அடிப்பாங்க தட்டுவாங்க இல்லையா மத்தளத்துக்கு ரெண்டு பக்கமும் அடி என்று சொல்வார்கள் அதுபோல் இங்கே உள்ள கிறித்தவர்களுக்கு அவர்கள் மனம் திரும்பி வந்த விக்கிரக வழிபாடு சமுதாயத்திலிருந்தும் கிறித்தவர்கள் மத்தியிலிருந்தும் அதாவது குறிப்பாக யூத கிறித்தவர்கள் மத்தியிலிருந்தும் அவர்களுக்கு பாடுகள் வந்து கொண்டே இருந்தது அவர்கள் உபத்திரவங்களிலே ஊறிக்கொண்டே இருந்தார்கள் ஒரு கால இந்த காலையில் உங்கள் வாழ்க்கையும் கூட உங்களுடைய பழைய குடும்பம் பழைய மத வழக்கம் அதிலிருந்து ஒரு பக்கம் துன்பம் புதிய வழக்கம் புதிய கிருத்தவம் அதில் இருக்கிற எதிரிகள் அதனால் வருகிற துன்பம் சொந்த வீட்டாரே உங்களுக்கு எதிரிகளாக இருப்பாங்க ஈஸ்வனர் சொன்னார் ஒருவனுக்கு சத்ரு அவனுடைய வீட்டாரேன்னு சொல்லி ஆக எல்லா உபத்திரவங்களையும் நாம் சந்திக்க வேண்டியதாக இருக்கிறது வீ ஹேவ் டு ஃபேஸ் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் பர்சிக்யூஷன்ஸ் அண்ட் சஃப்ரிங் இன் அவர் லைஃப் ஃப்ரம் அவர் ஓல்டு ஃபேமிலி பேக்ரவுண்ட்ஸ் அண்ட் ட்ரெடிஷன்ஸ் அண்ட் ஐடியாலட்ரி ஃப்ரம் த நியூ வெஞ்சர் ஆஃப் கிறிஸ்டியன்ஸ் தே திம்செல்ஃப் ஆல்சோ கிவ் சம் சஃபரிங் அண்ட் பர்சிக்யூஷன் டு அவர் லைஃப் லைக் ஏ பீட்டிங் பேண்ட் ஆஸ் பேங்க் பை போத் சைட் யுவர் லைஃப் மே பி பேங்கு எப்படி மற்ற இடத்துக்கு ரெண்டு பக்கம் அடியோ அந்த மாதிரி ஒரு அடி நமக்கு கிடைக்கக்கூடும் பவுலடியார் இந்த நிருபத்தை எழுதும்போது ஊழியக்காரனாகிய தீமத்தியை வை அவர்கள் இடத்துல அனுப்புகிறார் சில சமயங்களில் எவ்வளோதான் கடிதம் எழுதினாலும் ஒரு நேரடியாக மனிதன் போய் பார்த்து வந்து சொல்கிற தகவல் நமக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் வி நீட் எ ஐ விட்னஸ் இன்ஸ்ட் ஆஃப் ரைட்டிங் அ லெட்டர் இட் இஸ் பெட்டர் டு சென்ட் எ மேன் டு ஃபைண்ட் த ஃபேக்ட்ஸ் அதனால் அவர் தீமத்துவை அனுப்பினார் என்று இங்கே படிக்கிறோம் அவர்களுக்கு ஆறுதல் சொல்லவும் அவர்களை பலப்படுத்தவும் அவர்களுக்காக ஜெபிக்கவும் தீமத்துவை இங்கே அனுப்புவதாக சொல்கிறார் இந்த புத்தகத்தில் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் தொடர்ந்து விசுவாசம் அன்பு பொறுமை இந்த மூன்று விஷயங்கள் தொடர்ந்து வருவதை நீங்கள் பார்க்கலாம் ஃபெய்த் லவ் அண்ட் என்டூரன்ஸ் ஆஃப் ஹோப் திஸ் இன் இந்த என்டயர் புக் குறிப்பாக அன்பு என்ற ஒரு வார்த்தையை நம்ம இங்கே பார்க்குறோம் பொதுவாக அன்பு என்பது தாய் தன் பிள்ளைகளுக்கு காண்பிப்பது பிள்ளைகள் பெற்றோர் மேலே காண்பிப்பது கணவன் மனைவின் மேலே காண்பிப்பது மனிதன் தேவன் மேலே காண்பிப்பது அன்பை நான்கு வகையாக நம்ம பிரித்து கொள்ளலாம் லவ் பிட்வீன் மேன் அண்ட் காட் லவ் பிட்வீன் மேன் அண்ட் இஸ் ஒய்ஃப் லவ் பிட்வீன் மேன் அண்ட் இஸ் சில்ட்ரன் லவ் பிட்வீன் மேன் அண்ட் இஸ் பிரதர்ஸ் ஆக இந்த அன்பு நான்கு வகையாக கிரேக்க மொழியில் பிரித்து பேசப்படுகிறது நம்ம தமிழ் மொழியில் அன்புக்கு பல உறவுகளை வைத்து பேசுகிறோம் உதாரணமாக பெற்றோர் பிள்ளைகள் மீது வைக்கிற அன்பை பாசன்னு சொல்கிறோம் ஒருவன் இன்னொருவன் மேல் வைக்கிற ஒரு அன்பு நட்பு என்று சொல்கிறோம் மனிதன் தன் மனையின் மேல் வைக்கிற அன்பை காதல் என்று சொல்கிறாங்க மனிதன் இறைவன் மேல் வைக்கிற அன்பை பக்தின்னு சொல்றாங்க அதனால நம்ம ஊரில் டு எக்ஸ்பிளைன் தி லவ் ஆர் மோர் டென் டென்ஸ் இன் தமிழ் ஆனால் புதிய ஏற்பாடு காலத்தில் அன்பு என்பது நான்கு வகையாக தான் பேசப்பட்டிருக்கு முதலாவது அகப்பே என்ற ஒரு வார்த்தை அது பிட்வீன் காட் அண்ட் மேன் கடவுளுக்கு மனிதன் கடையில் இருக்கிற தூய அன்பு இந்த ஈராஸ் என்ற ஒரு வார்த்தை இருக்குது பிட்வீன் மேன் அண்ட் இஸ் ஒய்ஃப் அதே போல் ஸ்டர்ஜியோ என்ற ஒரு வார்த்தை இருக்குது பிட்வீன் த ஃபேமிலி அண்ட் த சில்ட்ரன் ஆர் த பேரண்ட்ஸ் அண்ட் த சில்ட்ரன் ஃபிலியோ என்ற ஒரு வார்த்தை இருக்குது பிட்வீன் த ஃபேமிலி ஆர் ஃபாதர் அண்ட் மதர் அண்ட் தர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் இப்படி தான் அந்த அன்பை குறித்து நம்ம பார்க்குறோம் அதாவது அகப்பே ஈராஸ் ஸ்டர்ஜியோ ஃபிலியோ இந்த நாலு வார்த்தைகள் தான் கிரேக்க மொழியில் புதிய ஏற்பாட்டு காலத்தில் பேசப்பட்டிருக்கு குறிப்பாக நம்முடைய நாட்டில் இந்த சைவாய்ஸ் தியாலஜி அதாவது சைவ சித்தாந்தம் அப்படி நம்ம பேசுகிறோம் இல்லையா நம்ம நாட்டில் இருக்கிற தமிழ் மக்கள் மத்தியில் இருக்கிற அந்த இந்து சமயத்தில் சைவ சித்தாந்தம் பேசு அவர்கள் என்ன நினைக்கிறாங்க கடவுள் அன்பாகவே இருக்கிறார் என்று அவங்க நினைக்கிறாங்க அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்க அன்பே சிவம் ஆனால் கடவுள் வந்து வெறும் அன்பாக இல்லை அதுதான் அந்த இந்து மதத்துக்கும் கிறிஸ்தவத்துக்கும் உள்ள வேறுபாடு அதாவது வெறும் அன்பு வந்து கடவுள் கிடையாது அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் நியர் லவ் இட் இஸ் நாட் காட் லவ் இஸ் அ கேரக்டர் லவ் இஸ் அ குவாலிட்டி ஆஃப் லைஃப் லவ் இஸ் அமோஷன் லவ் இஸ் அ ட்ரஸ்ட் லவ் இட் செல்ஃப் நாட் காட் காட் many மெனி மெனி கேரக்டர்ஸ் ஒன் ஆஃப் த கேரக்டர் இஸ் லவ் காட் இஸ் God காட் இஸ் ஹோலி காட் இஸ் பேஷண்ட் தேவன் அன்பாயிருக்கிறார் என்பது மட்டுமே தேவன் அல்ல தேவனுடைய குணம் அது தேவன் நீதியாக இருக்கிறார் பரிசுத்தமாக இருக்கிறார் பொறுமையாக இருக்கிறார் வல்லமை உள்ளவராக இருக்கிறார் இவைகளெல்லாம் கடவுளை பற்றி அநேக விஷயங்கள் ஆனால் இந்து சமயத்தில் என்ன நினச்சிட்டாங்க கடவுள்னு சொன்னால் அன்பு அவ்வளோதான் அன்பு தாண்டி கடவுளை அவங்களால் பார்க்க முடியல அன்பு வந்து ஒரு குணம் ஒன்று யோவான் நாலாம் அதிகாரம் பதினாறாவது வசனம் பாருங்கள் தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை இந்த இடத்துல தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசிக்கிறோம் கவனிங்கள் தேவன் அன்பாகவே இருக்கிறார் காட் இஸ் லவ்னு தான் இருக்குது தவிர லவ் இஸ் காடுன்னு இல்லை கிறிஸ்தவர்கள் மத்தியில் கூட நான் பார்த்துருக்கேன் லவ் இஸ் காட்னு எழுதுவாங்க அந்த மாதிரி எழுதக்கூடாது அது தவறு காட் இஸ் லவ்னு எழுதணும் லவ் இட்ஸ் செல்ஃப் கனாட் பி காட் இட்ஸ் ஒன் ஆஃப் த குவாலிட்டி ஆஃப் காட் அதனால் நம்ம எப்படி படிக்கணும்னா தேவன் கவனிக்க அன்பாகவே இருக்கிறார் தேவனுடைய தனித்தன்மையிலே ஒன்று அன்பு இந்த அன்பு தான் உங்களுக்கும் எனக்கு இடையில் தேவனை குறித்த விஷயத்தை நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது பாருங்கள் பத்தொன்பதாவது வசனம் அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்துல அன்பு கூறுகிறோம் ஹீ லவ் அஸ் ஃபஸ்ட் நவ் வீர் லவ் யூ கடவுள் நம்மிடத்தில் தமது அன்பை வெளிப்படுத்தினார் முதலில் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார் ஒரு கணவர் எழுந்து போய் தன் மனைவியை கட்டி அணைத்து மார்பிளை சாய்த்து பரவாயில்ல கவலைப்படாத அதெல்லாம் மறந்துடு நான் உன்னை நேசிக்கிறேன்னு சொன்னால் அதுக்கப்புறம் மனைவியால் அன்பு கூற முடியும் அப்படி தான் நம்ம குடும்பத்தில் பார்க்குறோம் நம்முடைய பிள்ளைகளை அணைத்து சரிப்பா பரவாயில்ல நடந்த காரியம் நடந்து போச்சு நான் இடத்துல அன்பு செலுத்துகிறேன் இளையகுமாரன் வீட்டுக்கு வந்தார் லூக்கா பதினைந்தாம் அதிகாரத்தில் அவங்க அப்பா அடித்து துரத்தி அவனை கேவலப்படுத்துறதுக்கு பதிலாக கட்டி அணைத்து முத்தம் கொடுத்து வீட்டுக்குள்ளே சேர்த்து கொண்டார் அப்போது பெரியவங்க தான் அன்பு கூற முடியும் அப்போது தேவன் நம்மிடத்தில் முதல்ல அன்பு கூர்ந்தாரான் இந்த புதிய ஏற்பாட்டினுடைய தியாலஜி இறையில் கொள்கை என்னென்னு பார்த்தீங்கன்னா காட் லவ்டஸ் ஸோ மச் காட் கேம் டவுன் அண்ட் ப்ரெசன்ட் ஹீஸ் லவ் தேவன் இறங்கி வந்து நமக்கு அன்பை காட்டுறார் யோவான் எழுதிய சுவிசேஷம் மூன்றாவது அதிகாரம் பதினாறாவது வசனத்தில் படிக்கிறோம் தேவன் தம்முடைய ஒரே பிரான குமாரன் ஆகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் நியமனோ கவனிங்கள் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் ஃபார் காட் ஸோ லவ் த வேர்ல்ட் லிசன் ஹி கேவ் இஸ் ஒன்லி பிகாட்டன் சன் அண்ட் தோஸ் ஹூ பிலீவ்

பைபிள் என்ன சொல்லுது தேவன்தான் இருக்கிறார் அவருடைய அநேக குணங்களில் ஒன்று அற்புதமான அன்பு இந்த அன்பு எல்லையற்றதாக இருக்கிறது அதிகாரம் வசனம் முதல் அன்பு நீடிய சாந்தமும் தயமும் உள்ளது அன்புக்குப் பொறாமை இல்லை அன்பு தன்னை புகழாது இருமாப்பா இராது அயோக்கியமானதை செய்யாது தற்பொழிவை நாடாது சினமடையாது அநியாயத்திலே சந்தோஷப்படாமல் சத்தியத்திலே சந்தோஷப்படும் சகலத்தையும் தாங்கும் சகலத்தையும் விசுவாசிக்கும் சகலத்தையும் நம்பும் சகலத்தையும் சகிக்கும் அன்பு ஒரு காலம் ஒழியாது லவ் நெவர் ஃபெயில்ஸ் பிகாஸ் காட் நெவர் ஃபெயில்ஸ் லவ் கெனாட் பி டிஸ்ட்ராய்டு பிகாஸ் காட் கெனாட் பி டிஸ்ட்ராய்டு காட் இம் செல்ஃப் இட்டர்னல் தேவன் நித்தியமாய் இருக்கிறதுனால அவருடைய குணங்களில் ஒன்றாகிய அன்பு இருக்கிறதுனால அன்பு ஒழியாது இப்பொழுது ஒன்றியவான் நாலாம் அதிகாரத்துக்கு நாம் திரும்புவோம் இந்த அன்பு நாம் கீழ்ப்படிந்து நடக்கும்போது அந்த தேவனிடத்தில் நம்மை தாழ்த்தும்போது நியாய் திருப்பிலிருந்து நம்மை காப்பாற்றக்கூடியதாக இருக்கான் நான் ஏற்கனவே சொன்னேன் லூக்கா பதினைந்தாவது அதிகாரத்தில் த ப்ராடிகல் சன் இந்த கெட்டகுமாரன் திரும்பி வந்தானே அந்த தகப்பனுடைய அன்பு அவனை புறக்கணிக்கல பார்த்திங்களா அவனுக்கு தண்டனை கொடுத்துருக்கணும் த ப்ராடிகல் சன் டிசர்வ்ஸ் பனிஷ்மெண்ட் அண்ட் ஜட்ஜ்மெண்ட் வேர் இஸ் த ஃபாதர் ஹக்தீம் அண்ட் ஷோஸ் லவ் அதனால் என்ன சொல்கிறாரு ஒன்றியோ நான்கு பதினேழில் நியாய தீர்ப்பு நாளில் நமக்கு தைரியம் உண்டாக்கத்தக்கதாக அன்பு நம்மிடத்தில் பூரணப்படுகிறது ஏனென்றால் அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இவ்வுலகத்திலே இருக்கிறோம் அஸ் அ கிறிஸ்டியன் வென் யூ ஆர் பர்ஃபெக்டட் இன் காட்ஸ் லவ் யூ வில் ஃபேஸ் த இட்டர்னல் ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் காட் நீங்கள் பூரணமான அன்பை அடையும் போது வளரும் போது திருப்பு நாடில் ஆயத்தமாக இருப்பீங்க இந்த ப்ளஸ் டூ மாணவர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த ஆண்டு முழுதும் படிப்பாங்க ஒரு ஆயிரம் மார்க் எடுக்கணும்னு ரொம்ப கவலைப்படுவாங்க குடும்பமே வீட்டில் இருக்கிற டிவியெல்லாம் தூக்கி எறிஞ்சு யாருமே எந்த ஒரு பயணம் செய்யாமல் அந்த பையனுடைய படிப்புக்காக அந்த வீட்டில் இருக்கிற அத்தனை பேருமே அவனுக்கு உதவி செய்து கொண்டே இருப்பாங்க அவ்வளோ ப்ரிப்பேர் ஆவான் அப்படி ப்ரிப்பேர் ஆன அந்த மாணவன் அந்த வகுப்பறைக்கு போகும்போது பரீட்சைக்கு போகும்போது அந்த ரிசல்ட் வரும்போது அவன் மனசு எப்படி இருக்கும் தைரியமாக இருக்கும் நான் நல்லா எழுதியிருக்கேன் தெளிவாக எழுதியிருக்கேன் மேக்ஸிமம் ஐ வில் ஸ்கோர் மோர் தென் தௌசண்ட் மார்க்ஸ் அந்த மாதிரியான ஒரு மனநிலையை அன்பிலே நிறைந்திருக்கிற கிறிஸ்தவன் நியாய தீர்ப்பிலே தைரியம் உள்ளவனாக இருப்பான் ஒரு ஆள்கிட்ட அன்பு இருந்தால் அந்த அன்பு எதுக்கும் பயப்படாது பாருங்கள் நம்ம குழந்தைங்க நம்ம மேலே ஏறி சிறுநீர் கழிக்கும் நம்ம மேலே ஏறி மூக்கை கடிக்கும் நம்ம மேலே ஏறி விளையாடும் ஏன் அந்த மாதிரி செய்யுது அந்த குழந்த அதுக்கு ரொம்ப அன்பு அந்த அன்பு அந்த குழந்தைக்கு இருக்கிறதுனால அது செய்கிறது தப்புன்னு அதுக்கு தெரியாது ஏன்னா தாய் தவப்பணும் மார்போடு அனைத்து அதை கொஞ்சம் நம்ம மூக்கு அது கடித்ததுனால அது மூக்கில் நம்ம குத்துறது இல்லை பிகாஸ் வி லவ் அவர் சில்ட்ரன் வி அக்செப்ட் ஆல் தர் ஃபனி திங்ஸ் ஈவன் இஃப் த சைல்டு இன்ஜூரஸ் வி டேக் இட் வித் மச் லவ் அண்ட் ஹக் த சைல்டு அன்பு நம்மளை என்ன பண்ணுதுன்னா பலப்படுத்துது தான் கிறித்தவர்களாகி நாம் வாழ்க்கையில் தோல்வி அடைந்து நஷ்டமடைந்து பாவத்தில் விழுந்து பின்வாங்கி போகி ஏதாவது ஒரு சிக்கலில் மாட்டிக்கிட்டால் கூட தேவனுடைய அன்பு நம்மை மீண்டும் மீண்டும் அவரிடத்தில் திரும்புவதற்கு எல்லையற்ற அவருடைய அன்புக்கு முன்பாக நாம் திரும்பி வருவதற்கு உதவியாக இருக்கிறது பாருங்கள் ஒன்றியோ நாலாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனம் அன்பில் பயம் இல்லை வென் ஆர் ஃபீல்டு வித் காட்ஸ் லவ் இட் த்ரோவே ஃபியர் நீங்கள் அன்பிலே போது உங்கள் பயத்தை அது போக்கிவிடுகிறது பூரண அன்பு பயத்தை புறம்பாய தள்ளும் பயமானது வேதனை உள்ளது பயப்படுகிறவன் அன்பிலே பூரணப்பட்டவன் அல்ல யார் பயப்படுகிறான் திருடம் பயப்படுவான் குற்றவாளி பயப்படுவான் பாவி பயப்படுவான் நீதிமானும் பரிசுத்தம் ஏன் பயப்படணும் ஆகவே அவருடைய உள்ளத்தில் அன்பு பரிபூரணத்தை உண்டாக்கக்கூடியதாக இருக்கிறது அது சரி என்கிட்ட மட்டும் நான் அன்பை வச்சுக்கிட்டு தேவனோட ஐக்கியமாக மட்டும் போதாது சபையில் நம்முடைய சகோதரர்கள் இருக்காங்க சமுதாயத்தில் நம்முடைய சகோதரர் இருக்காங்க தெஸ்ரோனிக்க பட்டணத்தில் உள்ள மக்களுக்கு நீங்கள் அன்பு அன்பை பற்றி பேசிக்கொண்டே வருகிற பவுலடியார் இடத்துல அந்த அன்பை தான் சொல்கிறார் புரியுதா உங்களுக்கு யூ அண்டர்ஸ்டாண்ட் லவ் நவ் யூ கிவ் யுவர் லவ் டு யுவர் ஃபெலோ பிரதர்ஸ் எக்ஸேஞ்ச் த லவ் இன் யுவர் லைஃப் அதான் சொல்கிறாரு ஒன்றியம் நாலாம் அதிகாரம் இருபதாவது வருஷம் பாருங்கள் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் கவனிங்கள் அவன் பொய்யன் தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாது இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான் என்ன மாதிரியான ஒரு கேள்வி பார்த்தீங்களா

இப்பொழுது நாலாவது அதிகாரம் இருபத்தி ஓராவது வருஷனும் பாருங்கள் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் தன் சகோதரனிடத்தில் அன்பு கூற வேண்டும் என்கிற இந்த கற்பனையை அவராலே பெற்றிருக்கிறோம் இந்த இடத்துல கற்பனை என்ற ஒரு வார்த்தை மொழிபெயர்ப்பு தவறாக இருக்குது கற்பனைனா யோசனை ட்ரீம் தாட்ஸ் அது மாதிரி அர்த்தத்தில் போயிடும் இமேஜினேஷன் அந்த வார்த்தை இல்லை இது இந்த இடத்துல லோ இந்த கட்டளை நாம் பெற்றிருக்கிறோம் கட்டளை வேற கற்பனை வேற இந்த மதத்தில் இருக்கிற கிறிஸ்தவங்க பத்து கற்பனை தான் இன்ன வரைக்கும் சொல்லிகிட்டு இருக்காங்க அது கற்பனை அல்ல அது கட்டளை பத்து கட்டளை பழைய ஏற்பாடு பழைய கட்டளை புதிய ஏற்பாடு புதிய கட்டளை ஆகவே அப்போசனுடைய உபதேசம் என்பது கிறிஸ்துவின் கட்டளையாக நமக்கு இருக்கிறது ஒன்று தசோணிக்கியர் மூன்றாவது அதிகாரம் பனிரெண்டாவது நாங்கள் உங்களிடத்திலே வைத்திருக்கிற அன்புக்கு ஒப்பாய் நீங்களும் ஒருவரிடத்தில் ஒருவர் வைக்கும் அன்பிலும் மற்றெல்லாம் மனுஷரிடத்தில் வைக்கும் அன்பிலும் கர்த்தர் உங்களை பெருகவும் நிலை தோங்கவும் செய்து அப்போது கிறிஸ்துவன் என்பது அன்பின் மார்க்கம் நீங்கள் கிறித்தவ வெளியீடுகள் இந்த வீடுகள் தோறும் மனிதர்களுக்கு கொடுப்பாங்க அச்செடுத்து ஆங்கிலத்தில் டிராக்ட்ஸுன்னு சொல்லுவாங்க கைப்பிரதின்னு சொல்லுவாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா தலைப்பெல்லாம் அன்பின் செய்தி மெசேஜ் ஆஃப் லவ் அப்படி தான் இருக்கும் உலகம் முழுதும் பார்த்திங்கன்னா ஏறக்குறைய ஒரு ஏழாயிரம் மொழி இருக்குது ஏழாயிரம் மொழியிலும் இந்த பைபிள் மொழிபெயர்க்கப்பட்டிருக்குன்னா அந்த யோவான் மூன்று பதினாறு தான் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு தேவன் இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் என்ற அந்த செய்தி தான் எல்லா மனிதர்களுக்கும் சொல்லப்படுது த மெசேஜ் ஆஃப் த கிராஸ் இஸ் த மெசேஜ் ஆஃப் காட்ஸ் லவ் சிலுவையில் இயேசுவை குறித்து நாம் படிக்கிற அந்த செய்தி தேவன் மனிதன் மேல் வைத்த அன்பின் செய்தி தேவன் இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவரை இவங்களுக்கு தந்தவர் உங்களுக்கு வேண்டியவைகளை எல்லாம் கொடுக்க இருக்கிறார் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம் ரோமர் எழுதிய நிருபம் எட்டாவது அதிகாரம் முப்பத்தி ரெண்டாவது வசனம் தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் கவனிகள் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி இட்ஸ் அ சேலஞ்ச் இஃப் காட் லவ்டஸ் அண்ட் கேவ் இஸ் ஒன்லி பிகாட் சன் தேவன் உனக்கு எல்லாவற்றையும் தருவார் அந்த அன்பு நம்முடைய இறுதியங்களில் இருக்கிறது ஞானஸ்தானம் எடுத்த ஒவ்வொரு சகோதரனும் ஒவ்வொரு சகோதரியும் தேவனுடைய அன்பினால் நிறைந்தவராக இருக்கிறார்கள் ரோமர் கெழுதிய நிருபம் ஐந்தாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த தாவினாலே கவனிங்கள் தேவ அன்பு நம்முடைய இறுதியங்களிலே ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது பிகாஸ் த லவ் ஆஃப் காட் இன் அவர் ஹார்ட் இட் கன்ஸ்ட்ரைன் அவர் ஹார்ட் இட் வில் நாட் மேக் அந்த நம்முடைய இறுதியங்களிலே அந்த அன்பு ஊற்றப்பட்டிருக்கிறதுனால அது நம்மை வெட்கப்படுத்தாது ஆகவே தெஸ்லோனிக்கிற்கு எழுதின நிருபத்தில் இந்த அன்பு இந்த அன்பின் சேவை அன்பின் வாழ்க்கை அன்பை அடையாளம் காட்டக்கூடிய கிறித்தவத்தை வலியுறுத்துவதை நான் பார்க்கிறேன் நீங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று அழைக்கிறேன் அதாவது சில சமயங்களில் வீட்டை விட்டு வெளியே போகும்போது நம்ம பாக்கெட்லாம் செக் பண்ணிக்குவோம் ஏன் தெரியுங்களா நம்ம பாக்கெட்டில் பணம் இருக்கிறதா அந்த வாகனத்தை ஓட்டுறதுக்கான லைசன்ஸ் இருக்கிறதா வியாழ்வை சேக்கி தின்னும் வெளியே போகும்போது இதெல்லாம் இந்த அந்த எல்லாம் நமக்குள்ளே இருக்கான்னு பார்த்துக்கிறோம் ஏன்னா போகிற வழியில் நமக்கு எது வந்தாலும் அதை எடுத்து அடையாளமாக காட்டலாம் அது மாதிரி கிறித்தவர்கள் அன்மின் சேவையை த லேபர் ஆஃப் லவ் மஸ்ட் பி ஆல்வேஸ் தேர் இன் யுவர் கேரக்டர் இன் யுவர் பர்சனாலிட்டி இன் யுவர் லைஃப் ஸ்டைல் ஸோ தட் இட் மே எக்ஸிபிட் டு ஆல் மென் தட் யுஆர் ஃபேஸிங் இன் த சொசைட்டி சமுதாயத்தில் நீங்கள் சந்திக்கிற யாவருக்கும் அது காட்டப்படக்கூடியதாக இருக்க வேண்டும் பாருங்கள் ஒன்று திசிலோனிக்கர் மூன்றாம் அதிகாரம் எட்டாவது வசனம் நீங்கள் கத்தருக்குள் நிலைத்திருந்தால் நாங்கள் பிழைப்போம் அதாவது பயங்கரமான சூறாவளி காற்றும் புயல் வீசும்போது கப்பல் அலைமோதும் அப்பொழுது கப்பலின் மாலுமி ஒரு நங்கூரத்தை எடுத்து கப்பலை சுற்றிலும் போடுவான் அப்பொழுது அந்த கப்பல் அசைந்தாலும் அந்த இடத்த விட்டு நகராது அது மாதிரி யூ நீட் டு ஹாவ் ஃபாஸ்ட் லவ் யூ நாட் மூவ் அசையாத நம்பிக்கை உள்ளவர்களாக நம்ம இருக்கணும் அசையாத அன்பிலே நிலைத்திருக்கிறவர்களாக நம்ம இருக்கணும் நிலைத்திருங்கள் என்று சொல்லுகிறார் பவுலோடியாருடைய வாஞ்சது தான் மூன்று பத்து பாருங்கள் உங்கள் முகத்தை கண்டு உங்கள் விசுவாசத்தின் குறைவுகளை நிறைவாக்கும் பொருட்டு இரவும் பகலும் மிகவும் வேண்டிக் கொள்கிறோமே அன்பு சகோதரில் ஒரு கிறித்தவருக்கு பொழுதே போல அப்படின்னு சொல்கிறதுக்கு நேரமே கிடையாது சி தெர் ஆர் பீப்புள் இன் த சொசைட்டி தி இஸ் ஐ ஹாவ் லாட் ஆஃப் டைம் ஐ டோன்ட் ஹவு டு ஸ்பெண்ட் இட்ஸ் போரிங் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா எனக்கு நேரமே போகலைங்க அரை நாள் வேஸ்ட்டாக போச்சு பட் ஏ கிறிஸ்டியன் ஈஸ் பவுண்ட் டு ப்ரே ஃபார் த brothers and sisters around the world and waiting for the Lord. You have to remember every face and pray. முகங்களை நினைத்து பார்த்து இரவும் பகலும் டே அண்ட் நைட் நான் ஜெபித்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்கிறார் தான் கிறிஸ்தவம் மாயமற்றதாக இருக்கிறது பழுதற்றதாக இருக்கிறது குழப்பமற்றதாக இருக்கிறது கிறிஸ்தவத்துக்குள்ளே ஆழமான அன்பு ஊற்றப்பட்டிருக்கிறது அந்த அன்பிலே நாம் வாழ்கிறோம் அந்த அன்பிலே நாம் செழிக்கிறோம் அந்த அன்பிலே நாம் பூரிக்கிறோம் அந்த அன்பு நம்மை கொந்தளிக்க செய்கிறது நம்முடைய இறுதிகளில் ஊற்றப்பட்டிருக்கிற அந்த அன்பு நம்மை வெட்கப்படுத்தாது என்று பார்க்கிறோம் பூரண அன்பு பயத்தை துரத்துகிறது அன்பு ஞாய்தீர்ப்புக்கு நம்மை ஆயத்தமாக்குகிறது அன்பு காணாத தேவனை நேசிக்கவும் காணப்படுகிற சகோதரத்தில் அன்பு செலுத்தவும் நம்மை உருவாக்குகிறது என் அன்பு சகோதரே இந்த செய்தினுடைய தொடர்ச்சியை நாளை நாம் கேட்போம் பிரார்த்தனை செய்வோம் மகா பரிசுத்த இந்த அன்பான தகப்பனே தேவனுடைய அன்பு கணவன் மனைவினுடைய அன்பு பிள்ளைகளுடைய அன்பு சகோதரனுடைய அன்பு இவைகளில் உன்னதமான அந்த தேவனுடைய அன்பு எங்களுக்கு நீர் இயேசுவின் நாமத்திலே கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம் அந்த சிலுவை முத அன்பின் வெளிப்பாடாக நாங்கள் பார்க்கிறோம் அன்பிலே நிறைந்திருக்க முத மக்களே ஆசீர்வதியும் இயேசுவன் நாமத்திலே ஜபம் கேளும் பிதாவே ஆமே அன்பான சகோதர சகோதரிகளை மீண்டும் சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் விசேஷமாக உங்களிடத்தில் ஒரு வேண்டுகோள் ஒரு ரெக்வெஸ்ட் என்ன அப்படின்னா நம்முடைய பைபிள் அவர் ப்ரோக்ராம் பலவிதமான சேனல்களில் வருது அதோடு கூட ரொம்ப முக்கியமாக இப்பொழுது உங்களிடத்தில் பொதுவாகவே நம்ம திருமண நேரம் நிகழ்ச்சியில் பணம் கொடுங்க இந்த நம்பர் பாருங்கள் அனுப்புங்க அப்படின்னு நம்ம கேட்டதே கிடையாது ஆனால் மிகப்பெரிய ஒரு ரெக்வெஸ்ட்டை மிகப்பெரிய ஒரு விண்ணப்பத்தை உங்கள் முன்னால் நான் இப்போ வைக்கலான் இருக்கேன் அது என்னென்னா நம்முடைய பைபிள் அவர் டிவியினுடைய யூடியூப் சேனலை நீங்கள் பார்க்குறீங்க நிறைய பேர் ஒரே ஒரு விஷயம் அதை பிறருக்கு அறிமுகம் செய்யுங்கள் அடுத்தது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த லைக் பண்ணுங்கன்னு நான் சொல்ல மாட்டேன் அக்செப்ட் பண்ணுங்கள் ஏன்னா ட்ரூத் இல்லையா அது அதை நாம் அக்செப்ட் தானே பண்ணணும் இல்லையா அடுத்தது அந்த வியூஸ் எவ்வளோ பார்க்குறாங்களோ அவ்வளவு தூரத்துக்கு நாம் அந்த வசன விதைகளை இன்னொருவருக்கு நாம் கொண்டு சென்றதாக இருக்கும் பழைய ஏற்பாட்டு காலத்தில் குஷ்ரோகிகள் எல்லாருமே சாகுற ஒரு தருவாயில் ஊரே இருக்குது பட்டணமே இருக்குது இவங்க அந்த கோட்டையினுடைய எல்லைக்கு வந்த உடனே பகஞ்சரெல்லாம் ஓடி போயிட்டு உணவுப் பொருள்லாம் கிடைக்கிறத பார்த்த உடனே ஆஹா இந்த நற்செய்தியை நாம் சொல்லாமல் போனால் நமக்கு ஐயோ என்று சொல்லி அவங்க நல்ல செய்தியை கொண்டு போய் ஊரில் சொன்னாங்க அதுபோல் இந்த சுவிசேஷம் இந்த சத்தியம் இந்த கிறிஸ்தவ விழிப்புணர்வு ஒருவர் பேச அதை மற்றவர்களுக்கு அறிமுகம் செய்கிற ஒரு வேலையை ஒரு அந்திரியாவினுடைய வேலையை அவர் அவர் தானே பண்ணார் இயேசுவை கண்டேன் வந்து பாருங்கள் அப்படின்னார் அதை நீங்கள் செய்யும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த ட்ரூத்தை அக்செப்ட் பண்ணுங்கள் மற்றவர்கள் இதை அக்செப்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு கருவியாக உதவியாக இருங்க நிச்சயம் இது நிமித்தமாக இந்த சுவிசேஷ ஊழியத்தினுடைய பலனில் உங்களுக்கு பங்குண்டு இல்லையா காட் பிளஸ் யூ தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக நன்றி குற்றம் நீங்கி விடகுண மாறீச்சா அட்டு குட்டீன் ரத்தத்தினா மாசில்லா மாசில்லா சுத்த மாசுல்லா தீவு பூமி தீத்தத்தினா குற்றம் நீங்கி விடகுண மாறீட்ரா அட்டு தத்தினா தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி திருமறை நேரம் ஐம்பத்தி எட்டு சர்ச் குமரநகர் சென்னை ஆறு லட்சத்தி எண்பத்தி இரண்டு தொலைபேசி எண் பூஜ்ஜியம் நான்கு நான்கு இரண்டு ஐந்து ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு எட்டு இரண்டு செல்போன் ஒன்பது மூன்று எட்டு ஐந்து ஐந்து பூஜ்ஜியம் எட்டு எட்டு இரண்டு